ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மனோ ஹெல்த்தி டாக்ஸ் சேனலுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் சூரிய பகவான் பசு சாணத்தை தங்கமாக மாற்றிய கதைகள் பற்றியும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் பல வெற்றிகளையும் நம் எதிரிகளை வீழ்த்துறதுக்கும் நம்ம மனதில் தைரியம் பெறவும் எந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலான்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும் கிரகங்களையே முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரியன் தாங்க இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நட்சத்திரம் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குங்க சூரியன் சிவபெருமானோட வலது கண்ணாக இருப்பதாக கூட புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் சிவனோடு ஒப்பிடுறதுனால சிவ சூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிடுறதுனால சூரிய நாராயணன் என்றும் நம்ம முன்னோர்களால் அழைக்கப்படுறாங்க சூரிய பகவானை நம்ம தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்து வழிபடுறதுனால கண்டிப்பாக எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் சூரியனைப் போல நின்று அவர்களை காலி செஞ்சிடலாங்க இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஆற்றலை தரக்கூடிய சூரிய பகவான் அவரை நம்ம வழிபடுறதுனால எப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதை ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க முன்னொரு காலத்தில் ஒரு வயதான அம்மா ஒரு ஊரில் இருந்தாங்க அந்த அம்மா சூரியன் மேலே ரொம்பவுமே பக்தி வச்சுருந்தாங்க தினமும் காலையில் போது சூரிய வழிபாட்டை தான் முறையாக மேற்கொள்ளுவாங்க சூரிய வழிபாடு மேற்கொள்வதற்காக தான் காலையில் எந்திரிச்சதும் தான் எங்கே வழிபாடு செய்வாங்களோ அந்த இடத்த பசுவின் சாணம் கொண்டு மெழுகி பூஜையை தொடங்குவாங்க இந்த அம்மாவிடம் பசு இல்லாததுனால பக்கத்து வீட்டிலேருந்து பசு சாணம் எடுத்துட்டு வந்து தன்னோட இடத்த சுத்தமாக பசு சாணம் போட்டு மெழுகி சாமி கும்பிட்றத வழக்கமாக வச்சிருந்தாங்க இந்த மாதிரி வழக்கத்தை தொடரவே இதை பார்த்து பொறாமை கொண்ட அந்த வீட்டுக்காரி அன்றைக்கு பசுவின் சாணம் எடுக்கக்கூடாதுங்கிறக்காக தன்னுடைய வீட்டிலையே அவங்க பசுமாட்டை கட்டி போட்டுட்டாங்க அந்த வயதான மூதாட்டி அடுத்த நாள் சென்று பசுவின் சாணம் எடுக்க போகும்போது அங்க பசுவின் சாணம் இல்லைங்க சோகமாக திரும்பிய அந்த பாட்டி அன்றைக்கு பூஜை அவங்க செய்யவே இல்லை அஞ்சரவு அவங்களோட கனவுல சூரிய பகவான் வந்து ஏன் இன்னைக்கு பூஜை செய்யலன்னு கேக்கும் அதற்கு பாட்டி நடந்த கதையை முழுசா சொன்னாங்க அப்போது அந்த பாட்டிக்கு சூரிய பகவான் ஒரு பசுமாட்டை அன்பாக கொடுத்தார் சூரிய பகவான் அன்பாக அந்த மூதாட்டிக்கு கொடுத்த பசுமாடானது போடும் சாணம் தங்கமாக மாறும் என்ற விவரம் மூதாட்டிக்கு தெரியாது பாட்டி தனக்கு கிடைத்த பசுவை வீட்டின் வெளியில கட்டியிருந்தாங்க அப்போது அந்த பசு போட்ட சாணம் தங்கமாக மாறியிருப்பதை பக்கத்து வீட்டுக்காரி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனால் பொறாமை கொண்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரி இந்த மாட்டை இன்னைக்கு நைட்டு எப்படியாவது நம்ம மாற்றிடணும்னு எண்ணி திட்டம் போட்டிருந்தாங்க ஆனா அன்று இரவு அன்னைக்கு மழை வந்ததுனால அந்த பாட்டி தான் பெற்ற பசுவை வீட்டிற்குள் கட்டி போட்டாங்க அப்போதுதான் அந்த பாட்டிக்கு இந்த பசு சாணம் தங்கமாக போடுகிறது என்ற விவரமே தெரிஞ்சுதுங்க இதை கண்டு பொறாமையடைந்த அந்த பக்கத்து பெண் தன்னுடைய கணவனை அழைத்து உடனடியாக அரசனிடம் போய் இந்த பாட்டியின் பசுவை பற்றி விவரத்தை சொல்லிவிட்டு வாங்க என்று கட்டளை போட்டாங்க கணவர் நடந்ததையெல்லாம் அரசனிடம் சொல்ல அரசன் உடனே அந்த பசுவையும் பாட்டியும் அழைத்து வர சொல் என ஆணையிட்டார் விசாரணையில் பாட்டி சொன்ன எதையுமே நம்பாத அரசர் பாட்டியிடம் உள்ள பசுவை அவர் வாங்கி பிடுங்கி கொண்டார் அன்று இரவே அந்த அரசர் கனவில் சூரிய பகவான் தோன்றி நாளை காலையில இந்த பசுவை பாட்டியிடம் கொடுத்துவிடு இல்லையில் உன்னுடைய ராஜ்யத்தையே அழித்து விடுவேன் என்று கூறினாருங்க உடனே பயந்து போய் ராஜா பாட்டியின் வீட்டிற்கு தானே நேரில் சென்று பசுமாட்டை கொடுத்துவிட்டு தானும் ஆசை பெற்று வந்தார் இந்த கதையிலிருந்து தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் கண்டிப்பா எதிரிகள் எல்லாருமே வீழ்ந்து போவாங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை விரத வழிபாட எப்படி மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எந்திரிச்சு தலைமுழுகி குளிச்சுக்கணுங்க நாம் எங்கே பூஜை செய்கிறோமோ அந்த இடத்த சுத்தமாக செய்து ஒரு தட்டில் சிறிது அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் மற்றும் ஏதாவது ஒரு பலவகை எடுத்து அந்த தட்டை அர்ச்சனை தட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நாம் சூரிய பகவான் உதிக்கும் திசையில் உட்காந்து சூரியனை நோக்கி ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணுங்க மேலும் அது பக்கத்தில் ஒரு சிம்பலை நிறைய தண்ணீர் ஊற்றி வைக்கணும் இதற்கு பக்கத்தில் நாம் எடுத்து வச்சிருந்த அர்ச்சனை தட்டையும் வச்சிடணும் இப்போ நாம் முழு நம்பிக்கையோடு சூரிய பகவானை கும்பிட்டு சொம்பில் இருக்கிற தண்ணீரை எடுத்து நம்ம அந்த அர்ச்சனை தட்டுன்னு மேலே தீர்த்தம் போல் தெளிக்கணுங்க நாம் வேண்டுதல்கள் எல்லாம் சொல்லி முடித்த பின் வழிபாடு முடிஞ்சதும் ஏதாவது ஒரு வெள்ளம் கலந்த இனிப்பை நம்ம உண்டு விரதத்தை தொடங்கணுங்க வெள்ளம் கலந்த இனிப்பு வகையை நம்ம சாப்பிட்டு விரதத்தை தொடங்கினதுக்கப்புறம் மாலை வரை தண்ணீர் மற்றும் பால் இது ரெண்டுமே தவிர வேறு எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது விரதம் இருப்பவர் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்த பின் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சூரிய வழிபாடை மேற்கொண்டு விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கணுங்க ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் விரதத்தை முடிக்க முடியாதவங்க அதாவது சாப்பிட முடியலைனா கண்டிப்பாக அன்றைய நாள் முழுதும் சாப்பிடக்கூடாதுங்க அடுத்த நாள் காலையில சூரிய உதயமானதற்கு பின் தான் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செப்பு பாத்திரத்தில் கோதுமையை தானம் செய்தால் மிகவும் சிறப்புடையதாக இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை விரதமிருந்து வழிபடுறதுனால கண்டிப்பாக சூரிய பகவானோட அருளை முழுமையாக பெற முடியுங்க கண்களில் கோளாறு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கண் பிரச்சனை இருக்காதுங்க உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அரசு பதவி விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ராஜயோகத்தை ஏற்படக்கூடிய இந்த வழிபாடு முறை ரொம்பவே சிறப்புடையதாக இருக்குங்க தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து விடுபட்டுருவாங்க தன்னுடைய எதிராளி யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபடுறதுனால அந்த எதிராளி கண்டிப்பா விழுந்து போவாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு விரதம் மேற்கொள்ளும்போது போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சகல நன்மைகளும் தேடி வருங்க இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த சூரிய வழிபாட்டு முறை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மனமிருந்தால் மார்க்கமுண்டு மனமார்ந்த நன்றிகள்